ஸோ வெல்கம் பேக் டு த வீடியோ எவ்ரி ஒன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, ஐ மீன் ஒரு 4 டேஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஐ மீன் நான் ரெக்கார்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பெண்டிங் வச்ச வீடியோ தான் மண்டே வரையும் அப்லோட் ஆனிச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லாம போச்சு மண்டேலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, வாய்ஸ் ரொம்ப த்ரோட்லாம் ஒரு மாதிரி ஆகி நேற்றே ஆச்சா வீடியோ பண்ண வேண்டியது, பட் இன்றைக்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி தான் தொண்டை லைட்டாக சரியானுச்சு, இன்றைக்கி கூட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ வாங்க பார்த்தோம்னா சோலா சோலாவோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இதோட தான் ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் சோலா சோலா செலக்ட் பண்ணேன். வாங்க இதுலேருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இறங்கிடுவோம், அடுத்து கொலை ட்ரெயிலர் எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்த்துருவோம் சோலா சோலா. பொன்னி விதி கேட்டு மரண வெறியில் இருக்கேன் ஆக்சுவலாக. இந்த பாட்டு எப்படி இருக்க போது விக்ரம் சார் வேறு, அந்த ப்ரோமோவில் அவர் சில ஸ்டில்ஸு காமிச்சது வேறு மாதிரி இருந்துச்சு. பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1 கோ. விக்ரம் சார் வீரா ஓய் என்ன ஸ்கில்ஸ்டா. இந்த இடத்துல ஆச்சு நான் இன்னும் கொஞ்சம் ஹைப் எதிர்பார்த்தேன். பீட்ஸ் என்ன அவரு டிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காரு. Oh, this is much more classical அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த டியூன்ஸ் ஆவே ஓய் ஓ அந்த கொஞ்ச நேரம் ஹைப் வேற லெவல்ல இருந்துச்சு. Wow, lyric video. தெய்வ லெவல்ல இருக்கடா. நான் என்னத்தங்க சொல்றது, எனக்கு பிடிச்சிருக்கு.
அச்சா, நான் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஆனால் லிரிக் வீடியோ, ஃபஸ்ட்டு திங் லிரிக் வீடியோ ப்ரோ வேற லெவல், பெஸ்ட்டு பெஸ்ட்டு, சான்ஸே கிடையாது. அதில் இருக்கிற சில மேட்ருங்க, அந்த ரத்தம் உழுவி அதில் வரைஞ்சி எடுத்து அந்த ஹைப் எனக்கு இன்னும் அடங்கலை. லிரிக் வீடியோ பார்த்த ஹைப்பு, எப்போ சாமி லிரிக் வீடியோவில் ஹைப் ஆக்கியிருக்கு. ஆதிராஸ் மரண ஹைப் ஏற்றிருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் இது தெய்வ லெவல் லிரிக் வீடியோ. நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, ஒரு அதை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக எனக்கு அது எப்படி எவ்வளோ கஷ்டம் அதை செஞ்சு மண்டை வெடித்து போய் எப்பா நான் செத்துட்டேன் அந்த லிரிக் வீடியோ பார்த்து. அண்ட் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஆக்சுவலாக ஒரு 1 hour முன்னாடி, நான் ஆக்சுவலாக இதை ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 1 hour முன்னாடி என் மாமா கால் பண்ணி பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கலடா அப்படின்னு சொன்னார். அவர் வந்து லைக் அவரோட ஒப்பீனியன் அது. ஸோ அவர் சொல்லும்போது, இல்லைடா நான் சோள சொல்லணும்னு கொஞ்சம் அந்த பேர் அது வேறு மாதிரி இருந்துச்சா, ஸோ அது வேறு மாதிரி அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பாட்டு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ ஆனால் எனக்கு மேபி அவர் சொன்ன நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இறக்கிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஸ்டில் ஒரு ஹைப்போடு தான் வந்து அந்த பொன்னி நதி ஹைப்பில். ஸோ அடே கண்டிப்பாக தரமான ஒரு சம்பவம் பண்ணுவார் ஏறமான்னு நம்பி வந்து உக்காந்து வீடியோ பார்த்தேன். எனக்கு தரமான சம்பவமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு தெரில ஏன் மாமாவுக்கு பிடிக்கல, இல்லை மாமா வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைச்சிட்டனாலே எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருச்சானோ எனக்கு தெரில. அது என்ன எல்லாம் டிசைட் பண்ண முடியல சத்தியமாக. ஆனால் அது ரீசனாக இருக்கும் எனக்கு தோணலை. எனக்கு நிஜமாகவே பாட்டு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹாவ் ப்ராப்ளம்ஸ் வித் சர்டன் பார்ட்ஸ், சர்டன் பார்ட்ஸ் ஆக்சுவலாக. அது என்னென்னா, எஸ் மாமா சொன்ன மாதிரி பீச் பார்த்தல, எஸ் அது கைண்ட் ஆஃப் லைட்டாக. ஆனால் அவர் வந்து லைக் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னார் அந்த பாட்டு. பட் எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு ஸ்டார்டிங் மரணமாக இருந்துச்சு. அப்புறம் லைட்டு ஒரு இடத்துல மாமா சொன்னதை நான் கவனித்தேன். அந்த பீட்டு இங்கே இறங்கும் அப்படின்னு நினச்சேன், பட் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக நான் கவனித்தேன். பட் அதுக்கப்புறம் என்னை ஏற்றி விட்டு வேறு லீக்குக்கு போயிட்டேன் நான் ஆக்சுவலாக. அதுதான் உண்மை. இது நான் சத்தியமாக எக்ஸாஜரேட் பண்ணல. எனக்கு அது உண்மையிலே லிரிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் மியூசிக்கலாகவே மேபி இயர்ஃபோன் போட்டு கேட்கறதுனால என்னோடய இது வேறு மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரில. மேபி தெரிலங்க சத்தியமாக. ஏன்னா மாமா இந்த படத்துக்காக எவ்வளோ பெரிய இருந்தாலும் எனக்கு தெரியும். ஸோ புனி நதி ஹைப்பில் தான் அவரும் போய் பாட்டு கேட்டார். பட் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கே ஒர்க் அவுட் ஆச்சு. இது சுத்தமாக எனக்கு புரியல. பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு டோட்டலி ஒரு 3 இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். கூஸ் பம்ப்ஸும் கூஸ் பம்ப்ஸு, வெறித்தனமான கூஸ் பம்ப்ஸும். ஃபர்ஸ்ட் கூஸ் பம்ப்ஸ் வந்து அந்த லிரிக் வீடியோ மரண கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சு. செகண்ட் விக்ரம் சார் அட்டி தூள் மாஸ் கிளப்பி லிரிக் வீடியோலேயே பிரித்து மேறாரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. தேர்டு அந்த ஒரு டியூனு, அந்த சோமபானம் திங் சம்திங் ஒரு அந்த லிரிக் வீடியோ வந்துட்டு அந்த லைன் வந்து ஒரு சுற்று சுற்றி மான அடிக்கிறண்டா மண்டையில் அடின்னு அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கடைசியில் அந்த கத்தி, அந்த கத்தி கிட்ட போயிட்டுருக்கும் போது அந்த லிரிக்ஸ் அப்படி ஏறுனுச்சு போகிற ஒரே. அதுக்கப்புறம் அந்த வரைஞ்சி வச்ச மாதிரி, அந்த ரத்தத்தில் வரைஞ்சி வச்ச மாதிரி அந்த ஒரு சோழர்களோட கதை சொல்கிற மாதிரி ஒரு லிரிக் வீடியோ வந்துச்சு. அது ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, ஏன் மாமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை தெரில. சத்தியமாக அது எனக்கு பதில் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ ஆனால் எனக்கு பாட்டு பிடிச்சிருக்குங்க, இதை நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நான் சத்தியமாக மாமா சொல்கிறதுக்கு என்ன மாமாவே இப்படி சொல்கிறாரு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உக்காந்தேன் நான். பட் ஸ்டில் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தெரில. எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தெரில. போய் ட்விட்டரை தோசை பார்த்தா தான் தெரியும். ஸோ என்ன இருந்தாலும் என் மாமா அதுக்கப்புறம் அதான் சொன்னார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விக்ரம் அப்படி அப்படி இருக்காரு. ஸோ என்ன இருந்தாலும் படத்துக்கு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் தான். பாட்டு எனக்கு ஓகே வந்து மேபி கேட்டு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். பார்ப்போம், அவர் கேட்டு பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் ஜம்ப் பண்ணி சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம புவனேஸ்வரன் படத்து வந்து சோலா சோலா வந்து சோலா சோலா வந்து பாட்டு போய் லிரிக்கல் வீடியோ பார்த்துருவோம்.
வாங்க பார்க்கலாம். ரெடி, 1 2 3 கோ. ஃபயரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரத்தத்துலேயே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. விக்ரம்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கேட்டால். அனியனில் ரெமோவுக்கு பிறகு அந்த இப்போ தான் வந்து இவர் அதோட என்ன லாங் வேறு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் அவருக்கு, ரொம்ப சூட்டு பார்க்குறது. என்ன அது கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வேடம் கொடுத்தாலும் கண்ணு தெரியாத வேடம் நினச்சிட்ருக்காரு. ரொம்ப ரிச்சாகவும் நினச்சிருவார், ரொம்ப லோவாக போய் நினச்சி ஏதோ கொடுத்தாலும் சரி அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு நடிச்சிருவார். இந்த பாட் வந்து இந்த படம் வந்து ஐமேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஐமேக்ஸ் இந்த தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன், அதே விஸ்க்ரீன் ரெண்டு மடங்கு ஸ்க்ரீன் பேஸ் அந்த மாதிரி கேஜிஎஃப் வந்துருக்கு, ட்ரிப்பிள் ஆர் வந்துருக்கு, நிறைய படம் இங்கிலீஷும் நிறையா வந்துருக்கு. ஆனால் தமிழ் படம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு, நமக்காகவே எடுத்துருக்குறாங்க. எஸ்,
நமக்கு அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும், நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும். நல்லா இருக்குது, வீடுக்கு நல்லா இருக்குது, பார்த்து நல்லா இருக்குது, வீடுக்குன்னா அழகு நல்லா வீடுக்கு இந்த வர்ற இதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ பாட்டு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தேட்டரில் சீக்கிரமாகவே நம்ம பார்ப்போம். 30 செப்டம்பர் அடுத்த மாதம் சீக்கிரமாக சீக்கிரமாக முடிச்சிடணும், நல்லாயிருக்கும் பார்த்துட்டு. ஸோ இது இது வந்து P13 தான் கொடுக்கணும், P13 கொடுத்தாலே கூடாது, கண்டிப்பாக சான்ஸு P13 தான் இருக்கும், எல்லாம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். இந்த கதைகளை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நன்றி.